Hello friends, welcome to Banana Leaf Samayal. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல நல்ல மொறுமொறுன்னு கிறிஸ்பியான தட்டை வடை எப்படி ரொம்ப ஈஸியாக செய்யலாம்னு சொல்லுதாங்க பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியான தட்டை வடை செய்கிறதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் தாங்க இருக்குது. அது ஃபாலோ பண்ணிங்கன்னா வந்து நீங்களும் ரொம்ப ஈஸியாக வீட்டில் செஞ்சிடலாம். இப்போ உங்களுக்கு அந்த சவுண்டு பார்த்தாலே தெரியுங்க எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் தட்டை வடை செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 2 கப் பச்சரிசி மாவு எடுத்துருக்கேங்க. நீங்கள் வந்து பச்சரிசி மாவு எடுக்கலாம், இல்லாட்டி வந்து இடியப்ப மாவு எடுக்கலாம், இல்லாட்டி நீங்கள் வந்து வீட்லேயே ரெடி பண்ண மாவு கூட எடுத்துக்கலாங்க. எந்த மாவு எடுத்துக்கிட்டீங்கனாலும் இந்த மாதிரி வந்து ட்ரை பேனில் வந்து நல்லா மொறுமொறுன்னு வர அளவுக்கு நல்லா சிம்மில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம ரோஸ்ட் பண்ணியாச்சு. நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லா தரு தருன்னு சொல்லிட்டு கோலமாவு மாதிரி இருக்கணுங்க. அது வந்து கரெக்டான பதமாக இருக்கும். இப்போ நம்ம அந்தளவுக்கு வறுத்து எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இன்னொரு பேனில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் உளுந்து எடுத்துருக்கோங்க. நீங்கள் எவ்வளோ கப்பு மாவு எடுக்கிறீங்களோ அரிசி மாவு அந்தளவுக்கு உளுந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு இது வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா மண வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாங்க. கருகிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா செவக்க வறுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து இதை மிக்சியில் சேர்த்திட்டு நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சிக்கலாங்க. இப்போ இது கூடயே வந்து 2 டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்துருக்கோங்க. இதையும் இது கூட சேர்த்திட்டு ரெண்டையும் வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை அப்படியே சேர்த்திட வேண்டாங்க, நல்லா சலிச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்திக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க அரிசி மாவு வந்து ஒரு பவுலில் ஆட் பண்ணியிருக்கோங்க. அது கூடயே நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்தோம்லங்க உளுத்தம்பருப்பு பொட்டுக்கடலையும், அதையும் வந்து இது கூட சேர்த்திக்கலாம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் எள்ளு, கருப்பெள்ளு இல்லாட்டி வெள்ளை எள்ளு எது வேணுமோ சேர்த்திக்கோங்க. இது கூட வந்து 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. இப்போ இது கூட வந்து 2 டேபிள்ஸ்பூன் பாசிப்பருப்பு வந்து 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு சேர்த்திருக்கேங்க. இந்த மாதிரி பாசிப்பருப்பு சேர்த்தும் போது நல்லா மொறுமொறுப்பு கிடைக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக அதை வந்து சேர்த்து செஞ்சு பாருங்கள். அடுத்தது வந்து 2 டேபிள்ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு வந்து 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் தண்ணியில் ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்துருக்கேங்க. இப்போ இதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் ஃப்ரெஷ் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா மணமாக இருக்கும். இப்போ இது கூட வந்து 2 டேபிள்ஸ்பூன் வெண்ணெய் எடுத்துருக்கோங்க. வெண்ணெய் வந்து இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். நீங்கள் வந்து வெண்ணெய்க்கு பதிலாக நல்லா சூடான எண்ணெய் கூட வந்து 2 டேபிள்ஸ்பூன் இது கூட சேர்த்திட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை வந்து ஒரு டைம் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி சேர்த்திக்கலாம். நம்ம எல்லாம் கலந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பிடிச்சி பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி பிடிக்க வரணுங்க. இது வந்து கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டு நல்லா வந்து கெட்டியான மாவை கலக்கி எடுத்துக்கலாங்க. மாவு வந்து ரொம்ப வர வரன்ட்டு இருக்கக்கூடாதுங்க, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து தட்டை வடை தட்டும் போது வந்து நம்மளுக்கு உடையாமல் வெடிப்பு இல்லாமல் கிடைக்குங்க. இப்போ பாருங்கள், நம்ம மாவு கலக்கிட்டு இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்க மாதிரி கலக்கிக்கோங்க. இப்போ நம்ம வந்து இது உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய நெல்லிக்காய் சைஸ்க்கு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. எல்லாமே வந்து ஒரே அளவாக வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் எடுத்துக்கிட்ட மாவுக்கு பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 50 உருண்டை கிடச்சிதுங்க. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து தட்டிக்கலாங்க. இப்போ தட்டை வடை தட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா வந்து நான் இந்த மாதிரி ஜிப்லாக் கவர் எடுத்து இந்த மாதிரி 2 கட் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக வந்து பால் கவர் இல்லாட்டி பிளாஸ்டிக் கவர் அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கலாங்க, ரொம்ப ஈஸியாக வந்து நம்மளுக்கு இருக்கும். அதில் வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க, எல்லா பக்கமும் படுற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம உருட்டி வச்சுருக்க ஒரு பால் எடுத்து உள்ளே வச்சுட்டு பேப்பரை மடிச்சுட்டு தட்டையாக ஏதாவது பாத்திரம் இல்லாட்டி வந்து இந்த மாதிரி மூடி ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் தட்டிட்டு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா வந்து அழகான ஷேப் வந்து கிடச்சிருங்க, உடையாமல் வந்திருக்கு பாருங்கள். அதே மாதிரி தட்டும் போது எல்லாமே ஈக்குவல் ஷேப்பில் இருக்க மாதிரி தட்டுங்க, அப்போ தான் ஈவனாக வெந்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்குங்க. இப்போ நம்ம வந்து தட்டை வடை வந்து ஒவ்வொன்றா போட்டு எடுத்துடலாம். அதே மாதிரி போடும்போது நிறைய போட்டுறாதீங்க, 1, 2, 3 அந்த மாதிரி போடுங்க. உங்கள் பாத்திரத்தோட சைஸ் பொறுத்தளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், 1 பக்கம் வெந்துருச்சு, இப்போ 1/2 பக்கம் திருப்பி விட்டுறலாம். உங்களுக்கு வந்து போட்டோடனே நல்லா பூரி மாதிரி உப்புச்சுன்னா வந்துங்க, நீங்கள் தட்டை வடை தேய்ச்சதுக்கப்புறம் வந்து ஃபோக் வச்சு அங்கங்கே லைட்டாக வந்து ஓட்ட போட்டுருங்க. அப்போ வந்து உப்பாமல் தட்டையாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்ம தட்டை வடை வந்து நல்லா சூப்பர் கலராக வந்து வெந்து வந்துருச்சுங்க.
நீங்கள் வந்து ரொம்ப கரைக்கிற வேண்டாங்க, இந்த கலர் வந்து கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே வந்து போட்டு எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம மொறுமொறுன்னு தட்டை வடை வந்து ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன அளவுகளோட இதே டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி நீங்களும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் இதே மாதிரி மொறுமொறுன்னு தட்டை வடை கிடைக்குங்க. தினம் ஒரு சமையல், தினந்தோறும் ருசிப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, சும்மாறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க.